வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. கரூரில் மனநலம் பாதிக்கப்பட்டவரை நிர்வாண சித்தர் என சித்தரித்து பண வசூலில் ஈடுபட்டது அம்பலமாக இருக்கிறது. பண மோசடி கும்பல் சிக்குமா. காய்த்திகார சித்திரா, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த மலைக்கோவிலூர் பகுதிக்கு வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் யாராவது கொடுக்கும் உணவை சாப்பிட்டுக் கொண்டு தேசிய நெடுஞ்சாலையின் மீடியனில் அரளிசரி ஓரத்தில் படுத்து உறங்கிக் கொண்டு காலத்தை கழித்து வந்தார். திடீர் என கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாகம்பள்ளி பிரிவு சாலை ஓரத்தில் புறம்போக்கு நிலத்தில் ஒரு குடிசை போட்டு முதியவரை அங்கு கொண்டு வந்து சிலர் விட்டுள்ளனர். அதற்கு பிறகு உடல் முழுவதுமாக திருநீர் பூசப்பட்ட நிலையில் அந்த முதியவர் காணப்பட்டார். நிர்வாண சித்தர், தகரக்கொட்டாய் சித்தர், மலைக்கோவிலூர் சித்தர் என்று அவர் பற்றிய தகவல் பரவ பக்தர்களின் வருகை உண்டியல் வசூல் என்று அந்த இடமே பரபரப்பாக மாறியது. சில நாட்களுக்கு முன்பு இங்கு வந்த சிலர் தலைகீழாக நடனமாடி பக்தி பாடல்கள் பாட சித்தரை பற்றி அறியாமல் இருந்து விட்டோமே என்று இந்த பகுதி மக்களையே நினைக்க வைத்து விட்டனர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்பொருள் ஆவது நாதன் நாமம் நம சிவாயவே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாம் கோனாகி யான் எனது என்று அவரவர் கூத்தாட்டுவனாகி சொல்லி வாழ்த்துவனே. சித்தரை வீடியோ எடுத்து யூடியூப் சேனலில் போட்டு பிரபலப்படுத்தி பலர் பணம் வசூலித்ததாகவும் கூறப்படுகிறது. சுப்பிரமணிய சுவாமி சித்தரை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் பல பேரில் வச்சு அழைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கான உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி சித்தர் தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் சித்தர், மௌன சித்தர், அரளிசேடி சித்தர், நிறுவன சித்தர் அப்படின்னு வந்து பல பேர் வச்சு அழைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து உண்மையான பேர் கிடையாது. அவரோட உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி சித்தர் தான். சித்தர் தினமும் சாப்பிடக்கூடிய உணவுகள், அவருடைய நடவடிக்கைகள் என்று அனைத்தும் ஒளிபரப்பப்பட்டன. இந்நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவரை வைத்து சிலர் பண வசூலில் ஈடுபடுவதாகவும் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறைக்கு தன்னார்வலர்கள் புகார் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து மாவட்ட சிறப்பு வருவாய் அலுவலர், வட்டாட்சியர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் தகரக்கொட்டையைக்கு விரைந்தனர். அங்கு உடல் நலம் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த முதியவரை மீட்டு கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிய காவல்துறையினர் சித்தர் மோகத்தில் இருந்த பொதுமக்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். கரூரில் தகரக்கொட்டாய் சித்தராக மாற்றப்பட்டவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சுப்பிரமணி என்பதும் அரசு பேருந்தில் டிக்கெட் பரிசோதகராக இருந்த இவர் மனநல பாதிப்பால் வீட்டை விட்டு வெளியேறியதும் தெரிய வந்துள்ளது.